தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சன்னி ராயல் என்ற சரக்கு கப்பல் தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். கப்பல்குள்ள என்னென்ன இருக்குன்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காமிக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கப்பல் மேலே சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கப்பலோட கீழ்ப்பகுதியை சுற்றி பார்த்துட்டு போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா நங்கூரம் தெரியுது பாருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க. டிராஃப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, கப்பலோட சமநிலையை தாங்க தீர்மானிக்கும். இந்த டிராஃப்ட்டை பார்த்து தாங்க கப்பலில் சரக்குகள்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த டிராஃப்ட்டை பார்த்தாங்க கப்பலில் சரக்குகளை இறக்குமதி பண்ணுறாங்க. சமநிலையாக சரக்குகளை இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்த டிராஃப்ட் தாங்க உதவுது. அப்படி இருந்தால் தாங்க கப்பல் ஒரே சமநிலையில் இருக்கும். இல்லைனா முன்பகுதி தூக்கிடும், பின்பகுதி கீழே போயிருங்க. அதனால இந்த டிராஃப்ட்டை பார்த்து தாங்க சரக்குகளை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்கிறாங்க. கப்பல் முழுவதுமே நிலக்கரி தாங்க வந்திருக்கு. நிலக்கரியை தாங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலக்கரி எதுக்கு அதிகபட்சமாக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையத்துக்கு அதிகபட்சமாக பயன்படுதுங்க. கப்பலில் இருக்கிற கிரெயின்கள் மூலமாகவே இந்த நிலக்கரியை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. கப்பலோட லேடரை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கப்பலோட லேடரில் ஏறி இப்போ நம்ம கப்பலுக்கு மேலே போகிறோம். ஓகே, வாங்க இப்போ மேலே போகலாம். கப்பலுக்கு மேலே போயிட்டு கப்பலுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த லேடரில் ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். புதுசாக ஏறுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழங்குளங்களுக்கு அது ஈஸி தான். ஏன்னா கீழே கடல் இருக்குது பார்த்தீங்களா, லேடரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடிக்கிட்டே போகும். அன்றபோது புதுசாக ஏறுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கப்பலோட முன்பகுதியில் நின்றுட்டு இருக்கோங்க. இந்த வீஞ்சு ஏரியான்னு சொல்லலாம். கீழே கயிறு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட ஏரியா தாங்க இந்த இது. மேலே பார்த்தீங்கன்னா கப்பலோட ஹாரன் இருக்குது பாருங்கள். பாருங்க கப்பலோட சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கப்பலில் மொத்தம் 5 அடுக்கு இருக்குங்க. அந்த 5 அடுக்குலையுமே நிலக்கரி தாங்க இருக்கு. பாருங்க கிரெயின் எப்படி அந்த நிலக்கரி அள்ளிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அள்ளி அள்ளி கீழே கொட்டிக்கிட்டு இருக்குங்க அந்த கிரெயின். இந்த கப்பலில் மொத்தம் 62,000 டன் நிலக்கரி வந்திருக்குங்க. 62,000 டன் நிலக்கரியுமே இந்த கிரெயின்கள் தாங்க கீழே இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கு. இந்த வகை கிரெயின்கள் ஒரு மணி நேரத்திற்கு 300 முதல் 500 டன் வரை நிலக்கரியை கீழே இறக்குமதி செய்யுதுங்க. கப்பலோட பின்பகுதியிலையும் வீஞ்சேரியா இருக்குங்க. கப்பலோட முன்பகுதி மாதிரியே பின்பகுதியிலையும் கயிறு கட்டுறதுக்கான இடம் இருக்குங்க. ஏன்னா கப்பலோட முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் கயிறு கட்டி தான் துறைமுகத்தில் சரக்குகள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பண்ணுவாங்க. நங்கூரம் போட்டு நிற்கிறோம் அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சிக்காக தாங்க கப்பல் நிற்கும். நங்கூரம் போட்டு கப்பல் நின்னாலும் அங்கிட்டிங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கயிறு கட்டினா தான் ஒரே இடத்துல நிலையாக நிற்குங்க. அதனால தான் இந்த மாதிரி கயிறு கட்டுறதுக்கான வீஞ்சேரியா கப்பல்லையும் இருக்குது, துறைமுகத்திலையும் இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. உள்ளே போய் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.